வகுப்பு 4 மற்றும் 5 அலகு 1 காவல் எதனாலே. நாம பருவம் ஒன்றை மிகவும் சிறப்பாக முடித்திருக்கிறோம். அதற்காக அனைவருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து விடலாமா? ஓ, தெரிவித்து விடலாமே. அனைவருக்கும் எங்கள் மனம் நிறைந்த பாராட்டுகள். பாராட்டுகளோடு நாம் பருவம் 2 அடியெடுத்து வைக்கப் போகிறோம். அலகு 1 காவல் எதனாலே, நாள் 1. இந்த 2 பருவம் நினைவுகள் மலரட்டுமோட தொடங்குது. நினைவுகள் மலரட்டும் என்பது நாம போன பருவத்துல கற்றவற்றை சற்று மீட்டு பார்க்கும் பகுதிதானே? எனக்கு நன்றாக தெரியும். அப்படினா என் வேலை வெகு எளிதாகிவிட்டது. நாள் 1 பற்றி தெளிவாக பேசிவிடலாமே. முதல் செயல்பாடா திறவுகோள் 1 உருவாக்குவோம் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் படிச்சு பார்த்தேன். அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாடல் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஓ, அதுவா? இந்த பாடல் எழுத்துக்களை கொண்டு பொருளற்ற சொற்களால அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் எதுக்குன்னு கேக்குற. குழந்தைகள் எழுத்துக்களை முழுமையாகவும் விரைவாகவும் முறையாகவும் ஒலிக்க பழகுவதற்கு இது உதவும். அது மட்டுமில்லாம பாடல் போல எழுத்துக்களை இணைத்து ஒலிக்க பழகுவது எழுத்து கூட்டி படிக்கும்போது எழுத்தொலிகளை அடையாளம் காண்பதற்கும் சொற்களை சரியாக படிப்பதற்கும் வழிகாட்டும். இந்த பாடல் விரைவு துலங்கல் குறியீட்டுல கொடுக்கப்பட்டிருக்குதானே? ஆமாம். பாடலை அடுத்து குறியீடுகள் கொடுத்து இதுவரை கற்ற எழுத்துக்களை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட சொற்கள் தொடர்களையும் உருவாக்க வேண்டும் தானே? சரிதான். அதை அடுத்து வானம் வசப்படும் 1. இந்த முறை பயிற்சின்னுள்ள ஒரு சின்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியுங்களா? தெரியுமே. பயிற்சி தலைப்புல வண்ணப்பட்டையின் இறுதியில வண்ணப்பொட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு பயிற்சிய எந்தெந்த நிலை குழந்தைகள் செய்ய வேண்டும் என்பதும் இதன் மூலம் தெளிவாகிவிடும் இல்லையா? சரிதான். 2 நாளுக்கான அலகு அமைப்பு முறையையும் பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம். எனக்கும் கூட சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. இதன் மூலம் நல்ல தெளிவு பெறலாம் இல்லையா? உறுதியாக தெளிவு பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தாராளமா கேட்கலாம். ஆகட்டும், நீங்க இந்த நாளோட செயல்பாடுகளின் அமைப்ப சொல்லுங்களே, கேட்கலாம். எப்போதும் போல முதல்ல கற்றல் விளைவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் தெரியுமே. அடுத்தது இதுவரை கற்றவை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஓரெழுத்து ஈரெழுத்து சொற்களை நினைவு கூர்ந்து படித்தல் எழுதுதல் உருவாக்குதல் நோக்கமாக வைக்கப்பட்டிருக்கு. அட, சரியா சொல்லிட்டீங்களே. எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் தான் ஆசிரியர் கையேட்ட படிச்சிட்டனே. சரி சரி, இத அடிப்படையாக கொண்டுதான் தமிழோடு விளையாடு செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் ஓரெழுத்து சொற்களை கண்டுபிடித்த பின்பு அவ்வெழுத்தோடு ஓர் எழுத்தை இணைத்து பொருளுடைய ஈரெழுத்து சொல்லாக உருவாக்கி எழுதி படிப்பது போன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது விளையாட்டு போல இருக்கிறதால குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா? ஆர்வத்தோடையும் இச்செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த செயல்பாட்டை யார் யார் செய்வாங்க? ஏன், நீங்க செயல்பாட்டின் தலைப்பை பார்க்கலையா? இதோ பாருங்க. இப்ப சொல்லுங்க. 2 வண்ணப்பொட்டுகள் இருக்கு. அப்ப 2 வகுப்பு குழந்தைகளுமே இச்செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க அப்படித்தானே? ஆமாம். பொதுவாகவே எல்லா அலகுகள்லையும் முதல் செயல்பாடாக அமைந்த தமிழோடு விளையாடு செயல்பாட்டில் 2 வகுப்பு குழந்தைகளும் ஈடுபடுவாங்க. இது ஆர்வமூட்டும் செயல்பாடாகவும் அமையும் இல்லையா? நீங்க சொல்வது சரிதான். அடுத்ததா பாடப்பகுதி. இது திறவுகோள் என்னும் தலைப்புல தானே கொடுத்திருக்கு? ஆமாம். காரணம் அறிவோமா என்ற தலைப்புல இருக்கிற பாடம் 4 மற்றும் 5 வகுப்பு குழந்தைகளுக்கானதுதான். அதாவது 4ஆம் வகுப்பில் உள்ள காவல்காரர் என்ற பாடலையும்
ஐந்தாம் வகுப்பில் உள்ள எதனாலே எதனாலே என்ற பாடலையும் ஒன்றாக இணைத்து கதையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கறதால பல்வகுப்பு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வகுப்பறை மேலாண்மை எளிமையா இருக்கும். பாடத்தை நடத்தி முடித்தவுடன் நான்காம் வகுப்பு குழந்தைகளுக்கான பாடலை தனியாக அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதற்கு ஏதேனும் குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமா, அதற்கான ஒரு சிறு குறிப்பும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சரி. நான்காம் வகுப்பு பாடல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் போது ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் என்ன செய்வாங்க? வானம் வசப்படும் இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ள அவரவர்களுக்கான பயிற்சிகளை செய்வாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இதுல என்ன சந்தேகம்? ஒரு சில செயல்பாட்டுல ஒரு வகுப்பு குழந்தைகளை பார்வையாளரா இருப்பது போல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல வானம் வசப்படும் பகுதியில உள்ள பயிற்சிகளை செய்வது போல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான சந்தேகம்தான் கேட்டிருக்கீங்க. அதாவது அந்தந்த வகுப்புக்குரிய பாடங்களை நடத்தும் போது இது மாதிரி மற்ற வகுப்பு குழந்தைகள் வானம் வசப்படும் பகுதியை செய்வாங்க. அதுவே இலக்கணம், மொழி விளையாட்டு போன்ற செயல்பாடுகளின் போது ஒரு வகுப்பு குழந்தைகள் செயல்பாட்டில் ஈடுபடுவாங்க, மற்ற வகுப்பு குழந்தைகள் பார்வையாளரா இருப்பாங்க. அதற்கான குறிப்புகளும் ஆங்காங்கே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தெளிவா புரிந்தது. அது மட்டுமல்ல, ஒரு பாடலை எப்படி பாடணும் கற்பிக்கணும் என்பதற்கான குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. தனி வகுப்பு கற்பிப்பவராக இருந்தா அந்தந்த வகுப்புக்குரிய பகுதிகளை மட்டும் கற்பித்தால் போதுமானது. அதாவது நான்காம் வகுப்பு மட்டும் கையாளும் ஆசிரியராயிருந்தா நான்காம் வகுப்புக்கு உரிய காவல்காரர் பாடலை மட்டும் கற்பித்தால் போதும். அதுவே ஐந்தாம் வகுப்பு மட்டும் கற்பிக்கும் ஆசிரியராக இருந்தா எதனாலே எதனாலே பாடலை மட்டும் கற்பித்தால் போதுமானது. எல்லாம் சரிதான். நான் ஏதோ சொற்பலகைன்னு ஆசிரியர் கையேட்டில் பார்த்தனே. அட, சொல்ல மறந்துட்டேனே. சொற்பலகை ஒவ்வொரு பாடத்தையும் நடத்தி முடித்த பிறகு குழந்தைகள் பொருள் புரிந்து படிக்க வேண்டிய சொற்களை பட்டியலிட்டு குழந்தைகளின் கண்களில் படும்படி காட்சிப்படுத்தப்பட வேண்டிய பகுதி. அந்த பட்டியல் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தானே? ஆமா, பாடங்களை முழுமையாக படித்து முடித்த பிறகு குழந்தைகள் பயிற்சிகள் செய்வாங்க. அதற்கான வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வானம் வசப்படும் பகுதியை சொல்றீங்க. சரியா சொல்றீங்க. இந்த வானம் வசப்படும் பகுதியில வண்ணப்பொட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன், எதுக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே. அதாவது ஒவ்வொரு வகுப்புலேயும் குழந்தைகள் எல்லா நிலைகள்லையும் இருப்பாங்க. அவரவருக்கு ஏற்ற நிலைக்குரிய பயிற்சிகள் வண்ணப்பொட்டு குறியீட்டுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லா பயிற்சிகளையும் எல்லா குழந்தைகளும் செய்ய வேண்டியது இல்லையா? இல்லவே இல்லை. அந்தந்த நிலை குழந்தைகள் அவரவருக்குரிய வண்ணப்பொட்டுகள் இடம்பெறும் பயிற்சிகளை மட்டும் செய்தால் போதுமானது. தங்கள் வகுப்பு நிலைக்கு குறைவாக இருக்கும் குழந்தைகளை ஆசிரியர் தனி கவனம் கொடுத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்து செல்ல முயற்சிக்கலாம். குழந்தைகள் அவரவர் சுய வேகத்தில் கற்றாலும் கூட அடிப்படை கருத்துகளை அனைத்து குழந்தைகளும் பெறும் வகையில தான் செயல்பாடுகளும் பயிற்சிகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாளின் இறுதியில கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் பெற வேண்டிய அடைவுகள் தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த பகுதியோட ஒரு நாள் செயல்பாடுகள் முடிவடையுதுதானே? நாள் மூன்று, திறவுகோள் மூன்று, செய்வோம் மகிழ்வோம் செயல்பாட்ட கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் கேப்போம். அதாவது நான்காம் வகுப்பு குழந்தைகள் சோளக்கொள்ளை பொம்மையும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் வானவில் உருவாக்கும் செயல்பாட்டையும் செய்வாங்க. இந்த செயல்பாட்டின் முடிவுல வானம் வசப்படும் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாள் நான்கு, நாள் நான்குக்கு வந்துட்டோமே. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திறவுகோள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. திறவுகோள் நான்கு தான் நாள் நான்குல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வானவில் நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த செயல்பாட்டுல
நான்காம் வகுப்பு குழந்தைகள் மற்றும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கான துணைப்பாட கதைகள் பாடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம், இரண்டு வகுப்பு குழந்தைகளையும் இணைத்து இந்த செயல்பாடு செய்ய முடியுமா? சரியான கேள்விதான். நீங்க கேட்பது எனக்கு புரியுது. ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் நான்காம் வகுப்பிற்குரிய கதையை ஏற்கனவே படித்திருக்கிறதால அவங்க எளிமையாக சொல்லிடுவாங்க. அதை தானே சொல்ல வரீங்க? அதேதான். அதற்கான தீர்வு ஏதாவது இருக்கா? ஓ, இருக்கே. அதை நன்கு புரிந்து கொள்ள ஒரு காணொளி விரைவு துளங்கள் குறியீட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. அடடே, பரவாயில்லையே. முதல்ல நான் அந்த காணொளிய பாத்துறேன். குழந்தைகள் வானவில் நேரம் முடித்தவுடன் அவர்களின் படைப்புகளை வானவில் மேடையிலும் படைப்பு களஞ்சியத்திலும் காட்சிப்படுத்தலாம். அடுத்தது வானம் வசப்படும் நான்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தையும் முடித்தவுடன் நானே செய்வேன் பகுதிய குழந்தைகள் செய்வாங்க. முதல் அலகோட அமைப்பு முறைய பத்தி தெளிவா பார்த்தாச்சு. சரிதான், ஒவ்வொரு அலகும் மூன்று நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு அலகுல மட்டும் நான்கு நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இனி என்ன, வகுப்பறையில சிறப்பா செயல்படுத்த வேண்டியது தானே? பருவம் இரண்டை சிறப்பாக எடுத்து செல்ல இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.